மிதுன ராசி என்பர்கள். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்கள்ல நம்ம பண்ணும்பொழுது நல்ல தெளிவாக இருப்போம். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா குழப்பம் யதார்த்தமாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா பிரயாணம் பண்ணும்போது கூட அந்த எண்ணங்கள் இருக்கும், இதை பிரயாணம் பண்ணலாமா வேண்டாமா ஒரே யோசனையாகவே இருந்துருக்கு, இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நல்ல தெளிவான சிந்தனைகள் வரும்பொழுது அதை மட்டும் செய்யறது, ஒரு குழப்பமான விஷயங்களில் முன்னெடுத்து போக வேண்டாம். அதில் தெளிவு ஏற்பட்டதுக்கப்புறம் அதை செய்ய போகிறது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே தான் தொழிலையும் வீட்லேயும் குடும்பத்துலேயும், ஒரு சொத்து இடம் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லையும் அந்த மாதிரி இருக்கும். உங்கள் மனசுக்கு எது படுறதோ அதை நல்லபடியாக செய்கிறது நல்லது, மனசுக்கு வேண்டான்னு படுறதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மிதுன ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புத்திகாரகனான புதன் தான். இந்த புத்திகாரனான புதன் சில விஷயத்தை உணர்த்தும் பொழுது அதை அப்படியே செஞ்சுக்கணும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இப்போ வேண்டாம் பேசாதே அப்படின்னு மனசு சொல்லிச்சுன்னா அப்படியே விட்டுடணும், அதை பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். உத்தியோகத்தில் இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அதை பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு மனதில் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து சரியாக பண்ணும் பொழுது நிச்சயமான நல்ல பலன்களும், குழப்பம் ஏற்படக்கூடிய விஷயத்தை ஒதுக்குவதன் மூலமாக நல்ல பலன்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு.